வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2023 ஜூலை 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கைக்கானது. காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வட இலங்கைக்கு சற்று வடகிழக்கே நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இலங்கை வளிமண்டலத்திலும் இந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. ஆக மேலடுக்கிலே 5000 மீட்டர் உயரத்தில் 5 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டு இலங்கைக்கும் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். நேற்றைக்கே மழை பொழிந்திருக்கும் ஆங்காங்கே. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையாக கொழும்பு சுற்றுவட்டார காலி வரைக்கும், உள்ளே கண்டி மற்றும் ரத்னபுரா வரைக்கும், இதற்கு கிழக்கே அதாவது அம்பாறை உள்ளிட்ட பகுதிகள், கல்முனை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் பட்டிகோலாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதியாக தெரியுது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக இலங்கையோட வடக்கு பகுதிகளுக்கு நள்ளிரவிலே கொடுக்கலாம். நாளையும் இந்த மழைப்பொழிவு இதே பகுதிகளில் தான் இருக்கும். பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பெரிய அளவிலே பாதிக்க மழையில் அளவான மழைப்பொழிவு. 14ஆம் தேதி கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கூடும். 13-14 அப்பொழுது வெப்பசலன மழைப்பொழிவும் கொஞ்சம் கூடும். தெற்கு காற்று இல்லாமல் தென்மேற்கு பருவக்காற்று வேகம் இல்லாமல் காற்று சுழற்சி காரணமாக ஒரு நிசப்தமான ஒரு வானிலையை கொடுக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை சாரலாக கிடைக்கும் பெரிய அளவிலே காற்று இல்லாமல். அது வெப்பசலன இடிமலை பொழிவை காற்று சுழற்சியுடன் இணைந்து கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும். பரவலாக இல்லை ஆங்காங்கே. இது 14ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. 14-15 தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. ஆனால் இந்த மாத இறுதி வரைக்கும் ஒரு பெரிய அளவிலே இலங்கைக்கு மழை இருக்காது. ஆனால் மழை இருக்கும். நனைக்கு மழை, தூறல் மழை, லேசான மழை இப்படி இருந்துகிட்டே இருக்கும். வங்கக்கடலில் அடுத்தது 18ஆம் தேதி தேஜ் புயல் உருவாக போகுது. இது வந்து தென்மேற்கு பருவமழையை தான் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தீவிரப்படுத்தும். காற்று பகுதியில் வலுவான காற்றாக மாறும். காற்று பகுதி எது? இந்த கொழும்பு சுற்றுவட்டாரம் தவிர பாக்கி எல்லாமே இலங்கை சுற்றுவட்டாரம் எல்லாமே காற்று பகுதி தான். புத்தளத்துக்கு வடக்கே தொடங்கி தலைமன்னார் யாழ்ப்பாணம்லாம் காற்று பகுதி தான். இங்கே காற்று இருக்கும். வெப்பசலன இடிமழைக்கு 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இருக்கலாம். சாரல் மழையாக தூறலாக இந்த மலைப்பகுதிக்கு கிழக்கு புறம் வந்து கிடைக்கும். ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கா. செப்டம்பர் அக்டோபரில் மிளகச்சிறப்பாக இருக்குது இலங்கைக்கு. வடகிழக்கு பருவமழையெல்லாம் அதை விட அதிகமாக இருக்குது. அதை விட கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுது நம்ம தென்மேற்கு பருவமழை காலத்தில் இதுதான் இருக்கும். நம்ம மறந்துடுறோம் அவ்வளவுதான். தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆடி காத்து எவ்வளோ பயங்கரமாக வீசும் அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவு இதனால் கிடைக்கிறது தூறல் மழை சாரல் மழை என்பது நினைவில் கொள்க. கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும். நனைக்கு மழை, லேசான மழை, தூறல் மழை, சாரல் மழையெல்லாம் தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக அதிகரிக்கும். மாத இறுதியில் ஆகஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் கூடி காணப்படும். பிற பகுதிகளையும் ஆங்காங்கே மழை இருக்கும். சாரல் தூறலாக மிதமாக லேசாக. செப்டம்பர் அக்டோபர் சிறப்பாக இருக்குது. ஆகஸ்ட் பின்பகுதியிலையும் சிறப்பாக இருக்குது. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.